இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கும் உலக மகா இயக்குனர் இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த இறைவனின் ஆசியும் அருளும் உங்கள் மீதும் எங்கள் மீதும் பொலியட்டும் என்று நம்பிக்கை உள்ளவனாக இன்று இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரவில்லை என்றால் சத்தியமாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு இனிமையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று இருக்காது. ஆகவே உங்கள் அனைவரையும் என் சக எழுத்தாளர்கள் சார்பாகவும் உயிருமை பதிப்பகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நூலுக்கு நான் 200 நூற்றாண்டின் முதல் சிறுகதை தொகுப்பு என்று ஏன் பெயர் வைத்தேன்? காரணம், ஜனவரி 29, 2019 முதல் ஜனவரி 28, 2020 வரை நமது 200 நூற்றாண்டு நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த நூலை நாங்கள் பிப்ரவரியில் வெளியிட வேண்டும் என்று தேசிய நூலக வாரியத்தில் ISBN பிப்ரவரியில் பதிவு செய்தோம். இது ஒரு காரணம். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட முதல் சிறுகதை தொகுதி, மேலும் 11 எழுத்தாளர்கள் இணைந்து வெளியிடும் முதல் சிறுகதை தொகுதி, மேலும் சிங்கப்பூரை மட்டுமே கதைக்களமாக வைத்து 11 மாறுபட்ட சிறுகதைகளை கொண்டு பின்னப்பட்ட முதல் தொகுப்பு நூல், 82.5% பெண் எழுத்தாளர்கள் பங்கு பெற்ற ஒரே முதல் தொகுப்பு. நம்ம 20 நூற்றாண்டின் வாசகம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருந்து சிங்கப்பூரியனாக நின்று இருக்கும். அதுபோல சிங்கப்பூர் கதம்பத்தில் இருந்து கதம்பம் 2.0 இரண்டாம் பாகமாக வெளிவரும் முதல் நூல். குயிக் ரெஸ்பான்ஸ் கோட், அந்த விரைவாக பதில்தான் குறியீடு என்ற குறியீடு அச்சடிக்கப்பட்ட முதல் தமிழ் நூல். ஆகவே இப்படி நாங்கள் பல முதல்களை போட்டு தயாரித்த முதல் நூல் இது. மேலும் இந்நூலில் உள்ளே பழைய சிங்கப்பூரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றின் கீழே ஆங்கிலத்தில் பெயர் அச்சிடப்பட்டுள்ளது. காரணம், வேற்றுமொழி நண்பர்களும் இதனை திறக்க வேண்டும் என்ற ஒரு நப்பாசி தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. நண்பர் ஒருவர் கேட்டார், நீ தொகுதியா போடுறிய, உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று. நான் சொன்னேன் அவரிடம், நான் கல்லூரி படித்துவிட்டு ஊர் சுற்றி கொண்டிருந்தேன். நான் அண்ணா கல்லூரி கலைக்கல்லூரி தான் படித்தேன். படித்துவிட்டு ஊர் சுற்றி கொண்டிருந்தேன். அப்போது என் தந்தை சொன்னார், உன் வயது ஊர் சுற்றக்கூடிய வயதுதான், ஆனால் ஊர் சுற்றுவதே ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக்கொள். அப்போது நாங்கள் ஆரம்பித்ததுதான் இந்த 7 pages. இது ரொம்ப கஷ்டமான தொகுப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 5 கஷ்டப்பட்டு ரொம்ப உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி 10 தொகுதி வந்து அவ்வளவு கஷ்டமா எங்களுக்கு தெரியவில்லை. அதுக்கப்புறம் நான் மிடில் ஈஸ்ட் போகும்போது அங்க குயிக் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து பள்ளி மாணவர்களுக்காக கணித புத்தகத்தை வெளியிட்டேன். இது கிட்டத்தட்ட 3000 பிரதிகள் அங்கேயே போனது. இது ரெண்டுமே ஆங்கிலத்தில் வந்தது. இந்த புத்தகம் எனக்கு இது 3வது தொகுப்பு. அப்புறம் இன்னும் ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் இந்த தொகுதியை வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று. நான் சொல்கிறேன், லாபம் என்பது நம்ம பணத்தை வைத்து பார்ப்பது அல்ல. இதனால் 11 எழுத்தாளர்கள் சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு வரவாக இருக்கிறார்கள். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? நண்பர் சித்ராஜ் பொன்முராஜ் அவர்களுக்கு பிறகு அந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது தமிழக அரசியலை போல. அதற்கு நாம் ஒரு எழுத்தாளரை கொண்டு வர வேண்டும். ஒருவரை கொண்டு வந்தால் பத்தாது என்று 11 பேரை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். நிச்சயம் அவர்கள் வருவார்கள். ஏற்கனவே இதில் மணிமாலா மற்றும் பிரேமா அவர்கள் தனியாக நூல் வெளியிட்டு விட்டார்கள். அடுத்த வருடம் நிச்சயம் இதில் இருந்து 5-6 பேராவது தனி தொகுதியாக வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மனதிற்கு ஒரு சில செய்திகள் வேதனை தருகின்றன. வண்டு வந்து சீண்டிருந்தால் மந்தி என்று விட்டு இருப்பேன்,
சில நண்டுகள் வந்து சீண்டி விட்டன. அதுவும் சிங்கையில் வாழும் சில நண்டுகள். இதனால் சிங்கப்பூரின் இலக்கியத்தை பற்றி அயலகத்தில் பலவாறு விமர்சனம் செய்கிறார்கள். சிங்கப்பூரை பார்த்துதான் மற்ற நாடுகள் முன்னோடியாக இருக்கின்றன தவிர சிங்கப்பூர் என்றுமே அடுத்த நாட்டை பார்த்து பின்பற்றவில்லை. அது குப்பை தொட்டியாக இருந்தாலும் ரயில் பெட்டியாக இருந்தாலும் சரியே. நான் ஒன்றே ஒன்று அவரிடம் கேட்கிறேன். நான் வீட்டில் இருந்து புறப்படும் முன் என்னை என் தாய் பின்தொடர்வதில்லை, என் மனைவி பின்தொடர்வதில்லை, என் பிள்ளைகள் கூட பின்தொடர்வதில்லை. ஆனால் என் தமிழ் என்னை பின்தொடர்கிறது. மென் தூக்கிக்கு வருகிறேன். அங்கே கதவு சட்டத்தை மீறி கைகளை வைக்காதீர்கள், பாதுகாப்பாக செல்லுங்கள் என்று சொல்கிறது. அங்கிருந்து வெளியேறுகிறேன். சந்தேகப்படும் பொருளை கண்டால் 99 என்ற எண்ணை அழையுங்கள் என்கிறது. அங்கிருந்து வெளியே வருகிறேன். பேருந்து நிற்கும் வரை இருக்கையில் அமரவும். அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறேன். கே மகளிர் சிறுவர் மருத்துவமனை உங்களை வரவேற்கிறது. நான் பணிக்கு செல்லும் வரை என் கூட தமிழ் வந்து கொண்டே இருக்கிறது. இது எந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லுங்கள். சுத்தம் என்றால் சிங்கப்பூர், அரசு என்றால் சிங்கப்பூர், ஒற்றுமை என்றால் சிங்கப்பூர், மத சமய நல் இணக்கம் என்றால் சிங்கப்பூர், ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மொழி வாழும் என்றாலும் சிங்கப்பூர். அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சிங்கம் சிங்கலாக தான் வரும், அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த சிங்கத்தையே அடக்கி வாயில் தண்ணீரை பீச்சளிக்கும் சிங்கப்பூர் சூப்பர் சிங்கலாக தான் வரும். இங்கு வெளிநாட்டிலிருந்து எழுத்தாளர்களை அழைத்து வருபவர்கள் அவர்களை மட்டுமே பேச சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஐயா ஆண்டியப்பன் அவர்கள் நினைத்திருந்தார், அவர் மூன்று முறை ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவரை அழைத்து வந்திருப்பார்கள். அவர் பாரதி கிருஷ்ணகுமார் மையத்தில் பெரும் மையமாக இருப்பவர். அவர் நினைத்தார், ஐயா ஆண்டியப்பன் அவர்கள் தான் சிங்கப்பூரின் இலக்கியத்தின் தூண் என்று பலமுறை அவர் மேடையில் சொல்லியிருக்க முடியும். அப்படி செய்தாரா? இல்லை. அப்படி ஐயாவும் கேட்டாரா? இல்லை. ஏன் கேட்கவில்லை? ஏனென்றால் மேன் மக்களே தான் என்பதை அடக்கத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக இங்கு வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல. தானாக யாருக்கு கூட்டம் சேரும்? ஒன்னு சொன்ன 100 தடவை சொன்னா கூட்டம் சேரும், இல்லைனாக்கா நான் வித்த கட்டினா கூட்டம் சேரும். ஆனால் நீங்கள் அனைவரும் அன்பினால் சேர்ந்த கூட்டம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதே மிக பெருமை அடைகிறேன். ஒவ்வொருவரின் சொல்ல நேரம் இன்மை காரணத்தால் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று அழைத்து உங்கள் ஆதரவுக்கும் வருகைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது சக பொதுவாக சில விஷயங்களை வாழ்க்கையில மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இருக்க இடம் கொடுக்கிறவங்க, உணவு கொடுக்கிறவங்க, நம்மளை மதிச்சு வர்றவங்க. அந்த வகையில் இந்நிகழ்ச்சிக்கு இடம் அளித்த சிங்கப்பூர் தேசிய வாரியத்திற்கும் அதற்கு உதவி செய்த நிர்மலா அவர்களுக்கும், தேனி விருந்தளித்த பெரியார் தேசிய சமூக சேவை மன்றத்தின் தலைவர் திரு கலைச்செல்வம் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி வைக்கிறேன். முற்றுப்புள்ளி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.